பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுகளும் மீண்டும் இந்த டெய்லி டெலிவரிஸ் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட எந்த ஒரு விடுதலைக்காக ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ ஏசப்பா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வியாதிகள். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, பலவிதமான காரியத்தில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லலாம், ஒருவேளை உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ பெரியதாக இருக்கிறோம், உங்கள் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தோ ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 28:20 வாசிப்போம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன். என் கண்பார்களே, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள் நிமித்தம் நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா, வேதனையோடு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எனக்கு கண்ணீர், ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனை, ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன், நான் வாழ்வதோடு மறித்து போகலான்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமேன். ஏசப்பா உங்கள் கூட இருந்து உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை எந்த சூழ்நிலையும் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஏசப்பாவை நம்ப வேணும். உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கை இருக்கிற போராட்டங்களை கண்டு கலங்கி போகாதீங்க. ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். எப்போ வரைக்கும் தெரியுமா? இந்த உலகத்தின் முடிவு பறைந்தோம் ஜீவ காலம் முழுதும் ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். ஒருவேளை இந்த பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏசப்பா என் கூட இல்லை, ஏசப்பா இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கண்ணீர், ஏன் என் வாழ்க்கையில் சோதனை என்று நினைக்கிறீங்களா? ஏசப்பா என் கூட இல்லை என்று நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நான் உன் கூடவே இருந்து நடத்துகிறேன். ஆமீன். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோன்னா, இன்றைக்கும் சுகத்தோடு இருக்கிறோம், இன்றைக்கும் விடுதலையோடு இருக்கிறோன்னா ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அவர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஏசப்பா என் கூட இருக்கிறா, உலகத்தின் முடிவு பறந்த சகல நாட்டிலும் ஏசப்பா என் கூட இருந்து என்னை வழி நடத்துவா. என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும் ஏசப்பா என்னோட இருக்கா. நீங்கள் விசுவாசிக்கும் போது ஏசப்பாவுடைய மகிமை பார்ப்பீங்க. வேதத்தில் கூட நம்ம பார்க்கும்போது ஸ்ரீஷர்கள் படகுல போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதிகமான ஒரு புயல் காற்று வரும்போது ஏசப்பா அந்த படகுல நிதிரை பண்ணி கொண்டு இருப்பா. அப்போ ஸ்ரீஷர்கள் நினைக்கிறாங்க, இந்த புயல் காற்றுனால நம்ம அமிழ்ந்து போயிடுவோமோ, நம்ம செத்து போயிடுவிடுவோம்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா நோக்கி கூப்பிடுறாங்க. ஏசப்பா அந்த நேரத்தில் அந்த காற்று கடலை அதட்டினார். அதே போல் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை என்ற படகுல ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார். ஏசப்பா மட்டும் உங்கள் கூட இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடத்த முடியாது. அந்த பாருங்க, ஏசப்பா அந்த புயல் காற்று அதட்டும் போது அந்த புயல் காற்று என்னாயிடுச்சு, அமைதல் உண்டாயிச்சு. அதே போல தான் உங்க வாழ்க்கை என்று பல இந்த புயல் காற்று போல பலவிதமான பிரச்சனை, பலவிதமான போராட்டங்கள், இக்கட்டான சூழ்நிலைகள் நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க. ஏசப்பா அந்த புயல் காற்று எப்படி அதட்டினாரோ அதே போல உங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் வார்த்தையினால முறியடிப்பார். அவர் வல்லமை மகா பெரியதுங்க. உங்க பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்கள் கண்டு, உபத்திரங்களை கண்டு கலங்கி போகாதீங்க. உங்க கூட ஏசப்பா இருக்கா. உங்க வாழ்க்கை என்ற படுகளை ஏசப்பாக்கு இட கொடுங்க. ஏசப்பா உங்க கூட இருக்கும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கை இருக்க கண்ணீர்களை துடைக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கா. நீங்க விசுவாசிக்கும் போது ஏசப்பாவுடைய மகிமை பார்க்க போறீங்க. இருக்கிற இடத்துல நீங்க கண்களை மூடி ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான ஸ்தோத்ரப்பா, இந்த வேலை கூட என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைப்பா போராட்டத்தோடு கவலையோடு கண்ணீரோடு ஏசப்பா ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் இக்கட்டான சூழ்நிலை, நான் வாழ்வதோடு மறித்து போகல என்று நினைக்கிறாங்களே ஏசப்பா, நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் கடந்து செல்ல
செல்வீராகப்பா. நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்களே ஏசப்பா, உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களும் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் நீங்கள். வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரோட கூட இருந்து ராஜா அவங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளும் இருந்தப்பா விடுதலை கொடுப்பீராக. அவங்க வாழ்க்கைக்கு எல்லா கண்ணீர்களை துடைப்பீராகப்பா. எந்த காரியத்தில் கலங்கி கொண்டு இருக்காங்களோ, வேதனைப்பட்டு கொண்டு இருக்காங்களோ, எனக்கு உதவி செய்ய யாரே இல்லை, நான் அநாதியாக இருக்கேன் என்று கலங்கி கொண்டு இருக்காங்கப்பா. என் ஜனங்களுக்கு நீரே அப்பா, நீரே தாயும் தகப்பனும் எல்லாமா இருந்தப்பா, கூட இருந்தப்பா. நீங்கள் அற்புதங்களை செய்வீராகப்பா. அவங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகள் மாறட்டும், எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படட்டப்பா. அவங்க வாழ்க்கைக்கு எல்லா வேதனைகளை மாற்றி என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. என் தேவன் ஜெபத்தை கேட்டப்பா நீ ராமே என்று பதிலை கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.